Who's the hero? Who's the hero? Da kabanda pati aro, da kabanda pati gare, da re da lai gale gum toro. Who's the hero? Who's the hero? Da kabanda pati aro, da kabanda pati gare, da re da lai gale gum toro. Who's a gazette in mad bero? Siri banda beka mana hero. Aayu bodu vanda lava gatte pare. Take a boom. Who's the hero? Who's the hero? Da kabanda badiyara, da kabanda badigale. Le le lo, le hu yo, le hu yo. நிலாவேவா செல்லாதே
நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியோடு உங்களை சந்தித்திருப்பதில் மகிழ்ச்சி. இசைக்கு மொழிகள் கிடையாது, இசையால் வசமாகாத இதயமும் கிடையாது. ஏழு கடல் தாண்டி ஏழு மலை தாண்டி ஒளிந்திருக்கும் அந்த உயிரை கூட கவர்ந்து வரும் தன்மை இசைக்கு உண்டு. இசையின் பரிச்சயம், இசையின் லாபகம், இசையின் ஸ்தாபகம் எல்லோரையும் கட்டி போடும் ஒரு அற்புதமான திறன் கொண்டது. வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணங்களிலும் ஒவ்வொரு உணர்வுகளோடும் சங்கமிக்கும் அதீத திறமை இசைக்கு மட்டுமே உண்டு. நீங்கள் பிறந்தது முதல் இறக்கும் வரைக்கும் இசை பல்வேறு பரிமாணங்களிலே உங்களை ஆட்கொண்டு உங்கள் வாழ்க்கையோடு பயணிக்கிறது என்றால் அதனை யாராலும் மறுக்கவே முடியாது. இவ்வாறு அற்புதமான தகமைகளை கொண்ட இசை வாழ்க்கையின் வருடல்களோடு உங்கள் எண்ணங்களையும் கட்டி போடும் ஒரு அற்புதமான தருணத்துக்குள் இந்த நிகழ்ச்சியை நாம் வடிவமைத்திருக்கின்றோம். வழமை போல இந்த ஒரு மணி நேரம் உங்களோடு நாங்கள் இணைந்து கொண்டு இசையை உங்கள் இல்லத்திரைகளிலே நாங்கள் தவளவிட காத்திருக்கின்றோம். மீண்டும் உங்களை நாம் இந்த கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியோடு சந்தித்திருப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினமும் அற்புதமான பாடல்கள் உங்களை அலங்கரிக்க காத்திருக்கிறது. உங்கள் இல்லத்திரைகளை கூடாக நுழைந்து உங்கள் உள்ளங்களையும் செவிகளையும் அற்புதமாக நிறைக்கும் அழகான தருணத்துக்குள்ளே மீண்டும் உங்களை வரவேற்றுக் கொள்கின்றோம். பழமையாக இந்த கச்சேரி ஆரம்பத்திலே சில இசைக்குழுக்களின் பயணம் எங்களோடு இரண்டர கலந்ததாய் பயணிப்பது இயல்பு. அந்த வகையில் இந்த முறை நீண்ட காலமாக பயணித்துக் கொண்டிருக்கும் ஒரு இசைக்குழுவினர் இம்முறை எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். ஃப்ரெண்ட்ஸ் இசைக்குழுவினர், ஜிஎம்ஸ் ஆண்டன் அவர்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இசைக்குழு இம்முறை இந்த கச்சேரி ஆரம்ப நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றார்கள். அவர்களை அறிமுகப்படுத்துவதில் நாமும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இம்முறை இந்த நிகழ்வுக்காக கீபோர்ட் வாத்திய கருவியோடு இணைந்திருக்கின்றார் ஜேம்ஸ் ஆண்டன் அவரோடு இணைந்து, பேஸ் கிட்டார் ராஜு, ஒக்டபேக் பவன், ட்ரம்ஸ் சுபேதன் ஆகியோர் இசை அலங்காரங்களை எமக்காக வழங்க காத்திருக்கின்றார்கள். அவர்களோடு இணைந்து இன்றைய தினம் பாடகர்களாக ரங்கநாதன், அகிலன், எஸ் கே நாதன், பார்த்திபன், டவ்ரினா, தபிதா, அமலினி மற்றும் தசாங்கன் ஆகியோர் இம்முறை பாடகர்களாக இந்த நிகழ்ச்சியை அலங்கரிக்க காத்திருக்கின்றார்கள். இவர்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்காக அறிமுகப்படுத்துவதோடு நாம் வரவேற்றுக் கொள்கின்றோம். மீண்டும் அழகாக இணைந்து கொள்ள உங்களை அழைத்து நிற்கின்றோம். இது கச்சேரி ஆரம்பம். 2010 ஒரு திரைப்படம் வெளிவந்தது, மன்மதன் அம்பு. கமலஹாசன் அவர்களுடைய எழுத்திலே, கே எஸ் ரவிக்குமார் அவர்களுடைய இயக்கத்திலே இந்த திரைப்படம் உருவாகி இருந்தது. ஆனால் பெரிதாக பேசப்படவில்லை. இருந்தாலும் அந்த திரைப்படத்தினுடைய இணைவு, அந்த கதையோட்டம் ஒரு வித்தியாசமான கதைக்களத்தை உருவாக்கி இந்த திரை ஆர்வலர்களுக்கு ஒரு வித்தியாசமான திரை அனுபவத்தை கொடுத்தது என்றுதான் கூற வேண்டும். குறிப்பாக கே எஸ் ரவிக்குமாரும் கமலஹாசனும் இணைந்தால் அந்த திரைப்படங்கள் பெரிதாக பேசப்படும். உதாரணமாக நீங்கள் பார்த்து மகிழ்ந்த தசாவதாரம், நிறைய திரைப்படங்கள் கமலஹாசனுடைய இணைவிலே பல இயக்குநர்களோடு இணைந்து அந்த திரைப்படங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதில் முக்கியமாக கே எஸ் ரவிக்குமார் கமலஹாசன் இணைவு பேசப்படுகின்ற படமாக அமைகிறது. மன்மதன் அம்பு திரைப்படம் 2010 உருவானது. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தயாரிப்பிலே, கிரேசி மோகன் அவர்களுடைய வசனம், கமலஹாசன் அவர்களுடைய ஒரு நெருங்கிய நண்பராக கிரேசி மோகன் அவருடைய நகைச்சுவை திரைப்படங்களுக்கான வசனங்களை அடிக்கடி அவர் எழுதுவார். ஆகவே கிரேசி மோகன் அவர்களுடைய எழுத்திலே, வசனங்களிலே தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்களுடைய இசையிலே இந்த திரைப்படம் உருவாக்கப்பட்டது. இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற ஹூஸ் த ஹீரோ ஹூஸ் த ஹீரோ என்கின்ற ஒரு பாடல், ஆண்ட்ரியா ஜெரேமியா அவர்களுடைய குரலிலே, கமலஹாசன் அவர்களுடைய வரிகளிலே இந்த பாடல் உருவாகியது. ஒரு அட்டகாசமான பாடல் அந்த திரைப்படத்துக்கு இந்த பாடல். அந்த பாடலுடைய தன்மைக்கு ஏற்ற வகையிலே காட்சிகள் அமைத்திருப்பது ஒரு தனித்துவத்தை கொடுக்கப்பட்டிருக்கும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பாடல், சுவாரஸ்யமான பாடல் இந்த நிகழ்ச்சியிலே அடுத்து அலங்கரிக்க காத்திருக்கிறது. வாருங்கள் இணைந்து கொள்ளலாம். Who's the hero? Who's the hero? Gaka bandha baatiyaro, Gaka bandha baajigare, Dare darai gulikum zoro. Who's the hero? Who's the hero? Gaka bandha baatiyaro, Gaka bandha baajigare, Dare darai gulikum zoro. Who's a gazatin maru bero, Siri bandha vikamana haro. போது வந்த லாபகத்தை பாரு, தேக்கப்போம் பொழுபதுதது கேட்குதே. Who's the hero? Who's the hero? காக்க வந்த பாதியாழ, காக்க வந்த பாஜிகளே, நாரே நாராய்களுக்கும் சொழ. Who's the hero? Who's the hero? காக்க வந்த பாதியாரோ, காக்க வந்த பாஜிகளே, நாரே நாராய்களுக்கும் சொழ.
கண் கட்டும் வித்தைகள் இது ஏதுமின்றியே பதனம் பாயுமே காயம் என்பது பொய் என்று சொன்னது தப்பாக தோன்றுதே நம் ஹீரோவை பார்த்ததோ Who's the hero? Gaga banda party ara, gaga banda party galai nare narai. Will you go solo? Who's the hero? Who's the hero? Gaga banda party ara, gaga banda party galai naru narai. Will you go solo? Baby, shut yourself and lock the door. Hey, no, you are shy. Ha, you drag me out of any jam. So, girl, baby girl, go as far as you can go. Now here is two for man. You drag me out of any jam. The hero ga ga banda pa diara ga ga banda pa jigale nare nare igle ko zora who's the hero who's the hero ga ga banda pa diara ga ga banda pa jigale chare chare igle ko zora நடிகர்களுக்கு சில நேரங்களிலே சில பாத்திரங்கள் கச்சிதமாக பொருந்துவிடும். சில பாத்திரங்கள் ஏனடா இவர்கள் இந்த பாத்திரத்தை ஏற்றி இந்த திரைப்படத்தில் நடிப்பார்கள் நடித்தார்கள் என்று சொல்லி பார்வையாளர்கள் வெறுக்க ஆரம்பித்து விடுவார்கள். ஆனால் சில பாத்திரங்களுக்கு சில சில உருவகங்கள் கொடுக்கப்படுகின்ற பொழுது அது அவர்களுடைய ஒரு வரலாற்று பதிவாக மாறிவிடுகிறது. இந்த பாத்திரத்துக்கு இவர் தான் பொருத்தமாக இருந்தார், இவர் தான் இருப்பார் என்கின்ற உண்மை நிலை பலர் மத்தியிலே உருவாகிவிடும். இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த திரைப்படங்களிலே போலீஸ் பாத்திரத்துக்கு சிலருக்கு சில திரைப்படங்களை கூறிக்கொள்வார்கள். இப்பொழுது சத்யராஜுக்கு ஒரு வால்டர் வெற்றிவேல் என்று சொன்னால், விஜயகாந்துக்கு ஒரு கேப்டன் பிரபாகரன், அதே போல ஏராளமான இப்ப சூர்யாவுக்கு வந்து காக்க காக்க, விக்ரமுக்கு சாமி, இப்படி நிறைய திரைப்படங்களை கூறிக்கொண்டே போகலாம். பல ஹீரோக்களுக்கு பல திரைப்படங்கள் ஒரு கம்பீரத்தை ஏற்படுத்தி சென்றன. குறிப்பாக இந்த காக்க காக்க திரைப்படம் தான் சூர்யா அவர்களுக்கு சிங்கத்துக்கான பிள்ளையார் சொல்லியை போட்டது என்று கூட கூறிக்கொள்ளலாம். என்று சொன்னால், காக்க காக்க திரைப்படம் கௌதம் வாசுதேவன் அவர்களுடைய வாசுதேவ மேனன் அவர்களுடைய இயக்கத்திலே கம்பீரமான ஒரு போலீஸ் அதிகாரியாக சூர்யா அவர்களை காட்டியிருப்பார். சூர்யா ஜோதிகா இணைந்து அழகாக நடித்திருப்பார்கள். ஹரிஜயராஜ் அவர்களுடைய இசையில் உருவாக்கப்பட்ட இந்த திரைப்படம், இந்த திரைப்படத்தில் ஏராளமான பாடல்கள் இருக்கிறது. குறிப்பாக ஒரு பாடல் இருக்குது, இந்த நான் நினைக்கின்றேன் சுனிதா சாரதி, சுனிதா சாரதி அவர்கள் பாடிய பாடல் தூது வருமா என்கின்ற பாடல். குறிப்பாக இந்த பாடலிலே ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் வித்தியாசமான ஒரு பாத்திரம் ஏற்றி இந்த பாடலில் மட்டும் அவர்கள் ஒரு சிறப்பு தோற்றத்திலே வந்து நடித்து சென்றிருப்பார். பாடல மட்டகாசமாக இருக்கும், ரசிக்கக்கூடிய ரசனைக்குரிய பாடலாக அமைந்திருக்கும். திரைப்படம் அது வேற களம், வேற நிலை. அப்படிப்பட்ட ஒரு அட்டகாசமான திரைப்படத்திலிருந்து உருவான பாடல் தான் இந்த தூது வருமா என்கின்ற பாடல். அந்த பாடலோடு தான் நாங்கள் இணைந்து கொள்ள காத்திருக்கின்றோம். பாருங்கள், பாடலோடு இணைந்து கொள்ளலாம்.
திரைப்பட பெயர்களை பார்த்தோம் என்று சொன்னால் அற்புதமான தமிழ் பெயர்களால் அது அலங்கரிக்கப்பட்டிருக்கும். ஆரம்பத்திலேயே மின்னலே என்று வந்தது, பிறகு பார்க்கின்ற பொழுது பச்சை கிளி, முத்துச்சரம், காக்க காக்க, இப்படி நிறைய திரைப்படங்கள். அதே போல இந்த வாரணம் ஆயிரம், விண்ணை தாண்டி வருவாயா, இப்படி ஏராளமான திரைப்படங்கள். அவருடைய திரைப்பட பெயர்களுக்கு தனி மரியாதை, தனி மவுசு இருக்கிறது. அவர் இயக்கத்தில் உருவான இந்த வாரணம் ஆயிரம் திரைப்படம் 2008 ஆம் ஆண்டு அற்புதமான திரைப்படம். சூர்யாவினுடைய ஒரு மிகச்சிறந்த வித்தியாசமான ஒரு நடிப்பின் மூலம் இந்த திரைப்படம் அழகாக்கப்பட்டிருக்கும். அந்த திரைப்படத்திலே குறிப்பாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது சூர்யா, சமீரா ரெட்டி, சிம்ரன், திவ்யா ஸ்பந்தன் ஆகியோர் நடித்திருப்பார்கள். வி ஆஸ்கார் வி ரவிச்சந்திரன் அவர்களுடைய தயாரிப்பில் இந்த திரைப்படம் உருவானது. இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற அருமையான பாடல்களுக்கு மத்தியிலே ஒரு பாடல் இருக்கிறது, அனல் மேலே பனித்துளி என்கின்ற அந்த பாடல். கர்நாடக சங்கீதத்திலே ஒரு மிக பெரும் சாதனைகளை நிகழ்த்திய சுதா ரகுநாதன் அவர்கள் இந்த திரைப்பட பாடலிலே, இந்த அனல் மேலி பனித்துளி பாடலிலே தன்னுடைய திறமையை அழகாக வெளிப்படுத்திப்பார். குறிப்பாக பார்க்கின்ற பொழுது இந்த பாம்பே ஜெயஸ்ரீ, நித்யஸ்ரீ, சுதா ரகுநாதன் இவ்வாறான கர்நாடக சங்கீத மேதைகளை இந்த திரைப்பட பாடல்களுக்காக இசையமைப்பாளர் அவர்களை நாடி அவர்களுடைய குரல்களை முற்றுமுழுதாக மாற்றி விடுவார்கள். குறிப்பாக இந்த சுதா ரகுநாதன், பாம்பே ஜெயஸ்ரீ இவர்களுடைய குரல்களை கர்நாடக சங்கீத இசையிலே கேட்டவர்கள் பலர் ஆச்சரியப்படுகின்ற வகையிலே அவர்களுடைய இந்த திரைப்பாடல்களிலே அவர்கள் குரலை மாற்றி அழகாக பாடியிருப்பார்கள். அதில் முக்கியமான சிறப்பு இசையமைப்பாளர்களுக்கு அமைந்து காணப்படுகிறது. குறிப்பாக இந்த பாடல் பலராலும் பேசப்பட்ட ஒரு பாடல், அனல் மேலே பனித்துளி, சுதா ரகுநாதனுடைய அற்புதமான குரலில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாடல் தான் இனி இந்த நிகழ்ச்சி அலங்கரிக்க காத்திருக்கிறது. வாருங்கள், பாடலோடு இணைந்து கொள்ளலாம். பனித்துளி அலை பாயும் ஒரு கிளி, மரம் தேடும் மழை துளி, இவைதானே இவளினேம். இமையிரண்டும் தனித்தனே உறக்கங்கள் உரைபனே, எதற்காக தடை உறக்கங்கள்.
திரைப்படத்திலே பெயர்களை தேடி பார்க்கின்ற பொழுது ஒரு திரைப்படத்துக்கு வைத்த பெயராக இருக்கக்கூடாது, வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்று தேடி தேடி பார்ப்பார்கள். இருந்தாலும் அவற்றையெல்லாம் தோற்று போய் பழைய திரைப்படங்களுக்கு வைத்த பெயர்களை இப்ப புதிதாக புதிய திரைப்படங்களுக்கும் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஏன் இந்த தமிழ் பஞ்சம், ஏன் தமிழுக்கு இவ்வாறான பஞ்சம் ஏற்பட்டது என்கின்ற இந்த நிலைக்காகத்தான் இந்தியாவிலே டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆட்சியிலே இருந்த காலத்திலே ஒரு விடயத்தை இந்த திரை தயாரிப்பாளர்களுக்கு கூறியிருந்தார். தமிழிலே பெயர் வைக்கப்பட்டால், திரைப்படங்களுக்கு தமிழிலே பெயர் வைக்கப்பட்டால் அந்த திரைப்படத்துக்கு வரி விலக்கு அளிக்கப்படும் என்கிற பொருள். அந்த திரைப்படத்துக்கு அந்த காலத்தில் ஏராளமான தமிழ் பெயர்களோடு உருவாக்கப்பட்டது. நாளடைவிலே அது பிறகு இல்லாமல் போய்விட்டது. ஆனால் குறிப்பாக பார்க்கின்ற பொழுது இவ்வாறான தமிழ் பெயர்கள் இல்லாத பட்சத்திலே இலக்கங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட திரைப்படங்களும் இருக்கிறது. 6, 3 இப்படி திரைப்படங்கள், ஐ இப்படி பல ஒற்றை எழுத்துக்களோடு வந்த திரைப்படங்கள் எல்லாம் இருக்கிறது. குறிப்பாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது 3, இந்த 3 திரைப்படம் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் இயக்கிய திரைப்படம், தனுஷ் அவர்களுடைய மனைவியார். ஸ்ருதிகாசன், தனுஷ் இந்த திரைப்படத்தில் அழகாக நடித்திருப்பார்கள். நான் நினைக்கிறேன் அனிருத் அவர்களுடைய ஒரு அட்டகாசமான அறிமுகம் இந்த திரைப்படத்துக்கூடாகத்தான் இடம்பெற்றது. ஒரு அற்புதமான ஒரு படைப்பாக இந்த 3 திரைப்படம் அமைந்திருந்தது. அது என்ன 3, ஏன் 3 என்று வைத்திருந்தார்கள் என்று சொல்லி, அதாவது ஒரு 3 பரிணாமத்திலே, 3 பருவகாலத்திலே இடம்பெறுகின்ற அந்த வாழ்க்கை சம்பவத்தை, பருவகால அந்த வாழ்க்கை மாற்றங்களை கொண்டமைந்த ஒரு வாழ்வியல் சார் அனுபவ திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்திருந்தது. அந்த 3 என்று பெயர் வைப்பதற்கு ஒரு காரணமாக இருந்தது. அந்த 3 திரைப்படத்திலே வருகின்ற பாடல்கள் எல்லாமே அற்புதம். அந்த இசை பின்னணி இசை மனதை உருக்கி நிலைகுலிய வைத்துவிடும் தன்மை கொண்டது. இந்த திரைப்பட பாடல்களுக்கு இன்றும் தனி ரசிகர் பட்டாளமே இருக்கிறது. அற்புதமான திரைப்படம். அந்த திரைப்படத்திலே உருவாக்கம் பெற்றிருந்த ஒரு பாடலோடு தான் அடுத்து நாங்கள் உங்களை இணைத்துக் கொள்ள காத்திருக்கின்றோம். போ நீ போ. தனக்கு என்ன செய்வது, தனக்கு இருக்கின்ற இவ்வாறான இந்த ஒரு நோயினால் தன்னுடைய மனைவி பாதிக்கப்படுகிறாளே,
அவளை எப்படியாவது என்னை விட்டு பிரித்து விட வேண்டும், என்னை வெறுக்க பண்ணி விட வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்துக்காக தனுஷ் படுகின்ற பாடு, அவர் படுகின்ற அந்த கஷ்டம், இது எல்லாவற்றையும் ஒரு நேரத்திலே ஒரு பாடலிலே வெளிப்படுத்துவது என்று சொன்னால் அது மிகவும் கடினம். அப்படிப்பட்ட சூழலை வெளிப்படுத்துவதற்காகத்தான் இந்த பாடல் உருவாக்கப்பட்டிருந்தது. போ நீ போ, தனியாக தவிக்கின்றேன், துணை வேண்டாம், அன்பே போ என்கின்ற பாடல், அட்டாசமான பாடல், அருமையான பாடல். அந்த பாடல் தான் அடுத்து இந்த நிகழ்ச்சியில் அலங்கரிக்க காத்திருக்கிறது. வாருங்கள், பாடலோடு நாமும் பயணிக்கலாம். தனியாக தவிக்கின்றேன், துணை வேண்டாம், அன்பே போ. இனமாக நடக்கின்றேன், உயிர் வேண்டாம், தூரம் போ. நீ தொட்ட இடமெல்லாம் எரிகிறது, அன்பே போ. நான் போகும் நிமிடங்கள் உனக்காகும், அன்பே போ. இது வேண்டாம், அன்பே போ. நிஜம் தேடும், அன்பே போ. உயிரோடு விளையாட விதி செய்தால் அன்பே பேசும் வார்த்தைகளுக்கு ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும் என்று கூறுவார்கள். ஆயிரம் சொற்கள் சொல்லாத விடயத்தை ஒரு மௌனம் பேசி சென்றுவிடும் என்று சொல்லி பலர் கூறியிருக்கின்றார்கள். அந்த மௌனத்திலே ஒரு ராகம் உருவானால் எப்படி இருக்கும்? இப்படி வித்தியாசமான சிந்தனையிலே திரைப்படத்தின் பெயர் உருவானது உங்களுக்கு தெரியும். மணிரத்னம் அவர்களுடைய இயக்கத்திலே உருவான மௌன ராகம் திரைப்படம், மோகன், ரேவதி, கார்த்திக் என்று சொல்லி
காலத்தால் அழியாத ஒரு அற்புதமான குடும்ப திரைக்காவியமாக இந்த திரைப்படம் இன்றும் பலரால் பேசப்பட்டு கொண்டிருப்பது உங்களுக்கு தெரியும். இந்த திரைப்படத்தினுடைய பாடல்கள் அழியாத முத்திரை பதித்து சென்றிருக்கும். இளையராஜாவினுடைய இசையிலே இந்த திரைப்பட பாடல்கள் பல மனங்களில் இன்றும் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கும், உணரக்கூடியதாக இருக்கும். இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல் நிலாவேவா செல்லாதேவா என்கின்ற ஒரு அற்புதமான பாடல். அந்த கணவன் மனைவிக்கிடையே இருக்கின்ற அந்த ஊடலை அற்புதமாக வெளிப்படுத்தி இருப்பார். உடன்பாடு இல்லாமல் உருவாக்கப்படுகின்ற திரைப்படம், அந்த திருமணங்கள் எப்படி காலப்போக்கிலே மாற்றம் அடைகிறது, அதன் நன்மைகள் என்ன தீமைகள் என்ன என்று சொல்லி, காதலும் காதலுக்கு அப்பால் ஏற்படுகின்ற திருமணங்களும் எப்படிப்பட்ட வாழ்வியல் தாக்கங்களை ஏற்படுத்துகிறது என்கின்ற விடயத்தை அழகாக வெளிப்படுத்தி இருக்கும். ஆகவே இவ்வாறு உணர்வுகளோடு இரண்டர கலந்த வாழ்க்கையின் பின்னணியை சகஜமாக சொல்லும் ஒரு திரைப்படத்திலிருந்து உருவான அந்த பாடல் தான் இந்த நிகழ்ச்சியிலே அடுத்த இடம்பெற காத்திருக்கிறது. இனிமையான பாடல் உங்களுக்கும் பிடித்திருக்கும், வாருங்கள் பாடலோடு இணைந்து கொள்ளலாம். சொன்னால் என்ன மா
நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரத்துக்குள்ளே உங்களை அழைத்து வந்திருக்கின்றோம். இந்த சில மணித்துளி நேரங்களை நீங்கள் அழகாக இசையோடு ரம்யமாக மகிழ்ச்சியோடு நீங்கள் கழித்திருப்பீர்கள் என்றுதான் நாங்கள் எண்ணி காத்திருக்கின்றோம். அருமையான இந்த மணித்துளிகளை இசையோடு ரசனையோடு உங்களுக்கு தருவதற்கு காரணமாக இருந்த இந்த ஃப்ரெண்ட்ஸ் இசைக்குழுவினருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக இந்த ஃப்ரெண்ட்ஸ் இசைக்குழு சார்பகங்களோடு இணைந்து கொண்டிருந்தார்கள் கீபோர்ட் வாத்திய கருவியோடு அதன் இயக்குனர் ஜேம்ஸ் ஆண்டன் அவர்கள், இவர்களோடு இணைந்து பேஸ் கிட்டார் ராஜு, ஒக்டோபேட் பவன் மற்றும் ட்ரம்ஸ் சுபேதன், இவர்கள் இந்த இசை கோர்வையை அழகாக எங்களுக்கு வழங்கியிருந்தார். அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தயன் தொலைக்காட்சி குடும்பம் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். இவர்களோடு மறக்காமல் நாங்கள் பாடகர்களையும் மீண்டும் ஒரு முறையை ஞாபகப்படுத்த விரும்புகிறோம். ஆகவே இன்றைய தினத்திலே எங்களோடு இணைந்து கொண்டிருந்த ரங்கநாதன், அகிலன், எஸ் கே நாதன், பார்த்திபன், டப்ரினா, தபிதா, அமலினி மற்றும் எஸ் தசாங்கன் ஆகிய அனைவருக்குமே தன் தொலைக்காட்சி சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக இதுவரை நேரமும் எங்களோடு இணைந்து கொண்டிருந்த நேயர் சொந்தங்கள் உங்கள் அனைவருக்குமே நாங்கள் சிரம் தாழ்த்தி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த பாடல் உருவாகுவதற்காக, அழகாக இந்த பாடல்கள் உருவாகி உங்களை வந்து சேர்வதற்காக ஒலி சேர்க்கைகளை வழங்கிய ஒலியமைப்பாளர்கள் மற்றும் ஒளிப்பதிவையை மேற்கொண்ட எங்களுடைய டான் தொலைக்காட்சி குழுமத்தினுடைய தொழில்நுட்ப கலைஞர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியினுடைய தயாரிப்பாளர் சந்திரன் ஆகியோரோடு மீண்டும் ஒரு அற்புதமான நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.